ராஜினாமா கடிதத்தை ராஷ்டிரபதியிடம் கொடுத்து ராஜினாமா செய்து விட்டார். ஒரு மெச்சியோர் டெமோக்ரஸியில் இந்த மாதிரி ஒரு சீனியர் கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷனரி ரிசைன் பண்ணுறாங்கன்னா எதற்காக ரிசைன் பண்ணுறாங்க? ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, என்ன ரீசனுக்காக ரிசைன் பண்ணுறாங்க? ஆனால் திடுதிடுப்புன்னு ரிசைன் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இப்போ கிரியேட் ஆகிருக்கு. அதை பற்றி அரசாங்கம் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. இப்பொழுது புதிதாக திருத்தப்பட்ட சட்டத்தின்படி பிரதம மந்திரி அவர் நியமிக்கும் ஒரு கேபினட் மந்திரி, அது உள்துறை அமைச்சரை அவர் நியமிப்பார். எதிர்க்கட்சி தலைவர் மூன்று பேர், உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமல் இந்த மூன்று பேரும் ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற நிலை இருக்கிறது. இது கூட்டம் நடத்தினாலும் ஒன்று தான், நடக்காட்டியும் ஒன்று தான். ஏன்னா கவர்மெண்ட் வில் ஆல்வேஸ் ஹேவ் அ மெஜாரிட்டி ஆஃப் 2:1. ஏன்னா பிரதம மந்திரியும் ஒரு கேபினட் மந்திரியும் இதில் இருக்கிறதுனால இது ஒரு மேர் ஃபார்மாலிட்டி தான். இப்பொழுது எலெக்ஷன் கமிஷனில் ஒரே ஒரு கமிஷனர் தான், அதாவது சீஃப் கமிஷனர் மட்டும்தான் இருக்கிறாரு. ரெண்டு ஒரு கமிஷனர் ரிட்டையர் ஆகிட்டார், ஒரு கமிஷனர் திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்காரு. தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது, மிகவும் வேதனை அளிக்கிறது. அதற்கு மேலாக தேர்தலுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது, இந்த எலக்டோரல் பாண்டுடைய விவரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று. உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போல்லாம் ஃபோன் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க. நீங்கள்லாம் ஒரு சின்ன பேங்க்கில் போனாக்க எதுக்கெடுத்தாலும் கேவைசி பண்ணுறாங்க, எது வந்தால் டிஜிட்டலாக வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆனால் 22,000 குறைவாக உள்ள தேர்தல் பத்திரத்தோடைய கணக்கை கொடுங்க, யார் அதற்கு பணம் செலுத்தினார்கள், யார் அதோட பெனிஃபிஷியரின் டீட்டெயிலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுங்கன்னா அதை நாங்கள் டேலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 4 ஆகும்னு சொல்கிறாங்க. நம்மளோட பேங்க்கில் போய் பேலன்ஸை கேட்டோம்னா என்ன, மேனேஜர் வந்து போய் இந்த சேஃபை திறந்து நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு ஒரு ₹1 எண்ணியாக நமக்கு பேலன்ஸ் சொல்கிறார். அந்த மாதிரி விசித்திரமாக இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 10,000 பிரான்ச்சுக்கு மேலே இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவிலேயே அதிக பெரிய வங்கி. எல்லா டெக்னாலஜிக்காக அவங்க ஆயிரக்கணக்கான கோடியை வருஷம் வருஷம் செலவு பண்ணுறாங்க. சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இருக்கிறாங்க. அவங்களால ஒரு 22,000 டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை கொடுக்க முடியலன்னு சொல்லி இப்பொழுது நம்ம பேசும்பொழுதே உச்சநீதிமன்றத்தில் அது வந்து அந்த அவருடைய அஃபிடவிட்டை வந்து அவருடைய பெட்டிஷனை வந்து இப்போ வந்து ஹியரிங்க்கு வந்திருக்கு. என்ன உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்கப் போகிறாரோ எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் அவருடைய அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் செய்து உடனடியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பாகவே இந்த கணக்கு வழக்குகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இதைத்தான் பல அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார், முன்னாள் தேர்தல் அதிகாரிகள்லாம் இதை தான் சொல்லியிருக்கிறார். அதனால் ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இன்றைக்கு தேர்தல் நடக்கப் போகிறது. ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பான எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு டீஸ்டெபிளைஸ்டு பொசிஷனில் இருக்குது. இந்த டேட்டா வேற வரலை இந்தமாக. அப்புறம் வந்து நாங்கள் ஜெயிச்சா கான்ஸ்டிடியூஷனே மாற்ற போகிறோம் என்று சொன்ன ஒரு அபாயகரமான நிலையில் இருக்குது. அதற்கு மேலாக இந்த அரசாங்கம் ஒரு மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்காத அரசாங்கமாக இருக்கிறது. அவர்களுடைய நிதியில் வந்து சர்சார்ஜ் அண்ட் செஸ் மூலமாகவே எல்லா வரியையும் வாங்கி அதை வந்து மாநிலங்களோடு பங்கெடுப்பது கிடையாது, பங்கு கொடுப்பது கிடையாது. அதைத்தான் இங்கே ப்ரொஃபஸரும் சொல்லியிருக்காங்க. செஸ் சர்சார்ஜ் மூலமாக நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கனாக்கா அதை வந்து மாநிலங்களோடு பங்கிடுவது தேவையில்லை. நேரடியாக டேக்ஸ் போட்டால் தான் மாநிலங்களோடு பங்கிட வேணும். ஆனால் அதிக அளவில் செஸ் சர்சார்ஜ் வாங்குவதாலே மாநிலங்களோட உரிமைகளும் பறிக்கப்படுகிறது. இதையெல்லாம் மையமாக வைத்து தான் இந்த தேர்தல் நடக்கப் போகிறது. அதனால் இந்தியாவுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவுடைய மாநிலங்கள் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்திற்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்தியா கூட்டணி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.